ஏதேனும் என்றேனோ குலசேகரர் போலே என்று சொல்லி திருக்கோளூர் பெண் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். கொல்லி நாட்டை திடவிரதன் என்ற சேர மன்னன் ஆண்டு வந்தான். அந்த அரசனுக்கு மகனாகப் பிறந்தார் குலசேகரர். சிறு வயது முதலே புராணங்கள், சாஸ்திரங்கள், நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் ஆகியவற்றை நன்கு கற்றார். இராமாயணத்தை மிகவும் விரும்பி கேட்பார். ராமனிடம் அளவு கடந்த பக்தியும் அன்பும் அவருக்கு. நம்மாழ்வாரின் பாசுரங்களினால் திருவரங்கன் மீதும் அவர் அடியார்களிடமும் மிகுந்த பற்று ஏற்பட்டது. சாஸ்திரங்கள் மட்டுமல்லாமல் அரச குலத்திற்கு உண்டான வாழ்வீச்சு, வில்வித்தை போன்ற பயிற்சிகளிலும் கற்றுத் தேர்ந்தார். தன் தந்தைக்கு பின் அவர் அரசனாக நல்லாட்சி செய்தார். ஆனால் அரசாட்சியில் அவருக்கு அதிக நாட்டம் இல்லை. கிடைக்கும் சமயங்களில் அடியார்களை அழைத்து இராமாயண கதையை சொல்ல சொல்லி அனுபவிப்பார். ராமபிரானின் பக்தராகவே வாழ்ந்த குலசேகர பெருமாளும் ராமபிரான் கடலில் மலைப்பாறைகளால் அணை கட்டி இலங்கையை அடைந்து போர் புரிந்த வரலாற்றை மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று தொடங்கும் பாசுரத்தில் அந்த ராமனுக்கே தாலாட்டாக பாடி தெளிவுற காட்டுகிறார். குலசேகரர் ராமாயணம் கேட்கும் பொழுது அவருடைய நெஞ்சம் நெகிழ்ந்து போகும். கண்களில் ஆனந்த கண்ணீர் கங்கையென பெருகி வழிந்தோடும். கதை கூறும் சூழ்நிலைகளிலேயே அவருடைய உள்ளமெல்லாம் கரைந்துவிடும். அப்படியே அவர் பக்தி பரவசமாகி தம்மையும் தம் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் மறந்து அதிலேயே லைத்து விடுவார். ஒருமுறை இராமாயண கதையை கேட்கும் பொழுது 14,000 அரக்கர்கள் பெரும் படையுடன் ராமருடன் மாயப்போர் புரிய வந்தனர் என்பதை கதை சொல்பவர் விரிவாக சொன்னார். அதை கேட்டவுடன், ஐயோ பாவம், ராமர் ஒருவனாக எப்படி இந்த அரக்கர்களை சமாளிக்கப் போகிறார் என்று பதட்டத்தோடு எழுந்தார். இது கதையில் வரும் நிகழ்ச்சி என்பதை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு, நான் ராமரை காப்பாற்ற முன்னே செல்கிறேன், நீங்கள் படையுடன் என் பின்னே வாருங்கள் என்று மந்திரிகளுக்கு கட்டளையிட்டு வில்லுடன் ராமரை காக்க ஓடினார். அமைச்சர்கள் அவர் பின் ஓடிச் சென்று, அரசே, போர் முடிந்தது, அதோ பாருங்கள், ராமர் சீதையை அழைத்து கொண்டு வருகிறார் என்று பொய் சொல்ல, குலசேகர ஆழ்வாருக்கு நிஜமாகவே வானில் ராமர் சீதையுடன் காட்சி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு ராமபிரானிடம் பக்தி செலுத்தினார். மன்னரின் வைணவ பக்தி அதிகமாகிவிட்டதை அறிந்த அமைச்சர்கள் ஒன்று கூடி விவாதித்தார்கள். நிலைமை இப்படியே போனால் மன்னர் நாட்டை பரிபாலிப்பதை மறந்து விடுவார் என்று எண்ணினார்கள். வைணவர்களின் கூட்டுறவாலேயே மன்னர் இப்படி பைத்தியமானார். அதனால் அவர்களின் கூட்டுறவை விட்டு மன்னரை விலகச் செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தார்கள். கடைசியில் ஒரு வழி அவர்களுக்கு புலப்பட்டது. வைணவர்கள் மீது ஏதாவது பழி சுமத்தி அவர்களை மன்னரிடம் இருந்து விலக்க வேண்டும் என்று யோசித்து ஒரு உபாயத்தை செயல்படுத்தினார்கள். மன்னர் ஆராதிக்கும் பெருமானுடைய அணிகல பேழையில் இருந்து ஒரு நவமணி மாலையை யாரும் அறியாதவாறு எடுத்து மறைத்து விட்டார்கள். மறுநாள் வழக்கம் போல் குலசேகரர் எம்பெருமானை ஆராதிப்பதற்காக பேழையை திறந்தார். அதிலே நவமணி மாலை இல்லாதிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். செய்வதறியாது கலங்கினார். பிறகு அமைச்சர்களை அழைத்து செய்தியை கூறினார். அமைச்சர்கள், வேந்தே, இந்த அரண்மனையில் இவ்விடத்தில் வருவதற்கு வைணவர்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது. எனவே அவர்களில் யாரேனும் அதை திருடிச் சென்றிருக்க வேண்டும். வேறு யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றார்கள். அமைச்சர்களே, அவ்வாறு கூறாதீர்கள். மாலவனின் அடியார் எவரும் இப்பாவத்தை புரிய மாட்டார்கள். நிச்சயமாக இக்கீழ்த்தரமான செயலை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். இதை நீங்கள் உணரும்படி செய்கிறேன் பாருங்கள் என்று ஒரு குடத்தில் நல்ல பாம்பை இட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளையாயிற்றே. அவர்களும் அவ்வாறே நல்ல பாம்பை ஒரு குடத்தில் வைத்து அதை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆயினும் அவர்களுடைய உள்ளம் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. குலசேகரர் அவர்களையெல்லாம் ஒருமுறை பார்த்துவிட்டு, எம்பெருமான் அடியவர்கள் அம்மாலையை எடுத்திருப்பார்களேயானால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும் என்று கூறி தன்னுடைய கையை அந்த குடத்தினுள் நுழைத்தார். குடத்தினுள் இருந்த நல்ல பாம்போ அவர் கையை தீண்டாது மடங்கி ஒடுங்கி முடங்கி போனது. வெகுநேரம் கழித்து கையை அதனுள் இருந்து வெளியே எடுத்தார். பாம்பும் வெளியே வந்து படம் எடுத்தாடி அவரை வணங்கியது. இதை பார்த்த அமைச்சர்கள் மனம் நடுங்கினார்கள். மன்னரிடம் தங்கள் தவறை சொல்லி ரமரத்ன மாலையை திருப்பி தந்து தங்களை மன்னித்திடுமாறு வேண்டினார்கள். குலசேகரர் அவர்களை அறியாமல் செய்த பிழையை மன்னித்தார். பின்னர் அவர்களை நோக்கி, அமைச்சர்களே, நீங்கள் இவ்வுலகத்து இன்பம் ஒன்றையே கருதி இப்படியெல்லாம் செய்தீர்கள். இவ்வளவு நடந்து விட்ட பிறகு இனி எனக்கு இந்த அரசில் மனம் ஈடுபடாது. நான் இந்த அரசை வேண்டேன், மண்ணை வேண்டேன். திருவரங்கனின் திருவடி நிழலையே பெரிதாக போற்றுகிறேன். எனவே இந்த அரசை என் மைந்தனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் திருவரங்கம் செல்லப் போகிறேன்.
நீங்கள் அவனுக்கு உறுதுணையாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் இனி எம்பெருமானின் திருத்தொண்டில் ஈடுபடப் போகிறேன் என்று உறுதிபட கூறினார் குலசேகரர். மன்னரின் உள்ளத்தை இனி மாற்ற முடியாது என்பதை நன்குணர்ந்த அமைச்சர்கள் அவ்வாறே செய்ய எண்ணம் கொண்டார்கள். நல்லதொரு நாளில் குலசேகரரின் மைந்தருக்கு முடிசூட்டினார்கள். குலசேகரரும் தம் மைந்தருக்கு அரசியல் திறமைகளை குறைவரச் சொல்லி நாட்டை ஆளும் பொறுப்பில் இருந்து தம்மை விடுவித்துக் கொண்டார். பிறகு அமைச்சர்களிடமும் மக்களிடமும் விடை பெற்று அரங்கனின் அடியாரோடு திருவரங்கப் பெருநகரை நோக்கிச் சென்றார். அங்கு ஆலய திருப்பணிகளை செய்தார். திருவரங்கத்தில் தனது அருமை மகளை ரங்கநாதருக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தார். இன்றும் சேரகுல வல்லியோடு ரங்கநாதர் காட்சி தருவதை காணலாம். பெரியாழ்வார் போலவே தனது மகளை அரங்கனுக்கு திருமணம் செய்ததால் இவரும் மாதவன் மாமன் என்னும் பெருமை பெற்றார். திருமலை திருப்பதிக்கு சென்ற குலசேகர ஆழ்வார் வெங்கடேச பெருமானின் அழகில் மயங்கி பாடல்களை பாடும் பொழுது அடுத்த பிறவியில் தான் எப்படி பிறக்க வேண்டும் என்ற ஆசை பற்றியும் ராஜாவாக பிறந்த குலசேகர ஆழ்வார் பாசுரத்தில் கூறுகிறார். முதல் பாடலில் திருப்பதியில் உள்ள குளத்தில் நாரையாக பிறக்க வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டுகிறார். நாரை இறை தேடி திருப்பதியை விட்டு வேறு எங்காவது சென்று விடுமே. அதலால் அடுத்த பாடலில் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே என்று பாடுகிறார். நான் தேவலோகத்திலே அரசனாக இந்திரனாக வாழ்ந்து அனுபவிக்கும் இந்திர போகத்தை விரும்பவில்லை, இவ்வுலகம் முழுவதையும் ஆண்டு இன்பமடையும் அரச போகத்தையும் விரும்பவில்லை. இத்தனை இன்பங்கள் எல்லாவற்றையும் விட திருவேங்கட மலையில் உள்ள திருச்சுனையில் ஒரு மீனாக பிறந்து திருவேங்கட மலையை விட்டு பிரியாமல் வாழ விரும்புகிறேன் என்று மீனாக பிறவி தர வேண்டுகிறார். ஏனென்றால் மீன் குளத்தை விட்டு போகாது அல்லவா? ஆனால் அதுவும் மாறிவிடுகிறது. யாராவது மீனை பிடித்து விட்டால் என்ன செய்வது என யோசனை உண்டாகியது அவருக்கு. பின்னர் தன் மனம் போல ஒவ்வொரு பாடலிலும் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஏழுமலையானுக்கு ஏவல் புரியும் பணியாளாகவும், மலை தோட்டத்தில் செண்பக மரமாகவும், மலையில் புதராகவும், மலைப்பாறையாகவும், காட்டாராகப் பாயவும், கோவிந்தாநாமம் பாடி அடியார்கள் ஏறிச் செல்லும் மலைப்பாதையாகவும் இருக்க விரும்புகிறார். எப்பொழுதும் திருவேங்கடவன் கருவறை படியாக இருந்து தினமும் பெருமாளின் பவழவாய் அழகை தரிசிக்கும் பேறு கிடைக்காதா என்ற இயக்கத்தில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே என்று வேண்டுகிறார். இன்றும் திருமலையின் வாயிற்படி இவர் பெயராலேயே குலசேகரப்படி என்று அழைக்கப்படுகிறது. பின் கடைசி பாடலில் செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று பெருமாளின் மனசு போல மலையில் ஏதாவது ஒன்றாக பிறந்தால் போதும் என்று முடிக்கிறார். பல திருத்தலங்களுக்கும் சென்று கடைசியாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகில் மன்னார் கோயில் திருத்தலம் வந்தார் குலசேகரர். அங்கே பெருமானின் நின்ற இருந்த கிடந்த கோலங்களை கண்ணாரக் கண்டு மகிழ்வெய்து அங்கேயே முக்தியடைந்தார். அரச போகங்களையெல்லாம் துறந்து அரங்கனின் சேவடிக்கே தன்னை ஒப்படைத்த கொல்லி காவலன், கூடல் நாயகன், கொழிக்கோன், மாதவன் மாமன் என்றெல்லாம் சிறப்பித்து போற்றும் குலசேகர ஆழ்வார் ஒரு ஒப்பற்ற உதாரண புருஷர். சாமி, ஆழ்வார் மாதிரி நான் திருமலையில் ஏதேனும் ஒன்றாக இருக்க ஆசைப்படவில்லையே, அதனால்தான் கிளம்புகிறேன் என்றாள். ராமானுஜரின் சீடர் ஒருவர், கொஞ்சம் பொறு குழந்தாய், உனக்கு அனந்தாழ்வார் திருமலையில் இருந்து தயிர் சாதம் எடுத்துக்கொண்டு கீழே வந்த கதை தெரியுமா என்றார். சொல்லுங்க சாமி, கேட்டுவிட்டு கிளம்புகிறேன் என்று கிளம்புவதில் குறியாக இருந்தாள் அந்த பெண். அந்த சிஷ்யர் சொல்ல ஆரம்பித்தார். இதோ இருக்கிறாரே ராமானுஜர், அவருடைய கட்டளைப்படி அனந்தாழ்வார் திருமலையில் பூந்தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு மாலைகள் கட்டி மலையப்பனுக்கு சுட்டி வருகிறார். ஒருமுறை அவர் தன் கிராமத்திற்கு செல்ல விரும்பினார். வழியில் பசிக்கு கொஞ்சம் தயிர் சாத பிரசாதம் எடுத்துக்கொண்டு மலை மேலிருந்து கீழே இறங்கி வழியில் சாப்பிடலாம் என்று சோற்று மூட்டையை பிரித்தார். சாப்பாட்டில் நிறைய எறும்புகள். உடனே அவருக்கு குலசேகர ஆழ்வார் பாசுரம் நினைவுக்கு வந்தது. இந்த எறும்புகள் குலசேகர ஆழ்வார் போல அல்லது நித்திய சூரிகளைப் போல திருமலையில் ஏதேனும் ஆக வேண்டும் என்று தவம் புரிந்து எறும்புகளாக பிறந்திருக்கலாம். பெருமாளிடமிருந்து அவைகளை பிரித்த பாவத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம் என்று எறும்புகளுடன் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மேலே நடந்தார்.
திருக்கோளூர் பெண் கண்களில் கண்ணீருடன் இருக்க பக்கத்தில் இருந்த இன்னொரு சிஷ்யர், ராமாயணமும் திருமலையும் எப்படி குலசேகர ஆழ்வாருக்கு சம்பந்தமோ அதே போல நம் ராமானுஜருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நிறுத்தினார். அந்த பெண் ஆர்வமாக, அதையும் சொல்லுங்கள் சாமி என்றாள். ராமானுஜர் திருமலையில் ஒரு வருடம் தங்கி ராமாயணம் முழுவதையும் கற்றார். உடனே ராமானுஜர், சத்தியம் தவறாத உத்தமர் ராமரை யார்தான் முழுமையாக கற்க முடியும் என்றார் தன்னடக்கத்துடன். அந்த பெண், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போலே என்றாள். உடையவர் சிரித்து கொண்டே, அனந்தாழ்வான் போல் நீயும் திரும்ப மலையேறிவிட்டாயா என்றார். கதையை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் கேட்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.